வளர்த்துட்டாருன்றதுக்கு அவ்வளோ வேதனைப்பட்டீங்க. ஒரு பொம்பளை பிள்ளை பத்திரமா பாதுகாப்பாக நான் வளர்க்கணும்னு வளர்த்தேன்றீங்க, அது யாரோட இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணிச்சுன்னா அதை எப்படி வேடிக்கை பார்ப்பீங்களா? நீ முடியாத ஆளு கடந்து இப்படி படிக்கிற பிள்ளை யார சொன்னாலும் படிப்புல ஞாபகம். நான் எப்படி படிக்க வச்சுக்கிட்டு இருந்தேன்? நீ விட்டுட்டு போயிட்ட உழவண்டு பிள்ளையில இருந்து நான் எப்படி படிக்க வச்சுட்டு விட்டுட்டு போயிட்டேன். அதே அதே சொல்லிட்டு இருக்காடா, கொண்டாந்து விட்டதே நீ தானடா. இனிமே விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்ற, நேர பார்த்து பேசுறா. வணக்கம் சைக்காலஜிஸ்ட் காவ்யா மேம், வெல்கம் டு தி ஷோ. இப்போ ராஜனை கூப்பிடலாமா? வாங்க சார். மேடம், நான் வந்து 95 டென்த்து படித்து முடித்தேன் மேடம், 95. அப்போ 96 கல்யாணம் பண்ணேன் மேடம். லதான்னு ஒரு பொண்ணு, எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இப்போ எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. 96 கல்யாணம் பண்ணி 4 மேடம். 4 ரெண்டு பையன் ரெண்டு பொண்ணு. இடையில அப்படி வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது 2004 எனக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு. 2004 அதுலேருந்து 9-10 ஒரு 6 மட்டும் என் கூட ஆஸ்பத்திரியில் கூட மாட ஹெல்ப் பண்ணா மேடம். என் மனைவி எல்லா விஷயத்துலையும் ஹெல்ப் பண்ணிட்டு இது பண்ணிட்டு, அப்புறம் கொஞ்சம் பணம் காசு கஷ்டங்கள், கொஞ்சம் கஷ்டப்படுற குடும்பம் அப்படிங்கும் போது நான் ஒரு ஆள் போய் வேலைக்கு போனால் தான் சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி இருந்த சுச்சுவேஷனில் கை கால் இப்படி ஸ்ட்ரோக் வந்துருச்சு. சரி, திரும்ப நம்ம இது மாதிரி சென்னைக்கு போனால் ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு உனக்கும் வைத்தியம் பார்த்துக்கலாம், இங்கே சித்தா மெடிக்கல் இருக்குது, அண்ணா மெடிக்கல், அங்கே பார்த்துக்கலாம்னு சொல்லவும் சரின்ட்டு கிளம்பி வந்தோம். அன்னைக்கு சொன்ன அன்னைக்கு விட்டு மறுநாள் கிளம்பி வீட்டிலேருந்து மேடம் சென்னைக்கு வர்றோம். சென்னைக்கு வந்து காலையில் 6:30 எக்மோரில் இறங்கிட்டோம் மேடம். இறங்கி கோயம்பேடு ஸ்டேஷனுக்கு இது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். நான் கொரியரில் ஒர்க் பண்ணேன் மேடம். கொரியர் சரி, கொரியர் போஸ்டல் இது மேலே சப்ஸ்டியூட்டாக பார்த்துருக்கேன் மேடம். அப்படிங்கிறனால சரி ஒரு ஆஃபீஸ்லேயும் வேலை கேட்டுக்கோ, உட்காந்து பார்க்குற மாதிரி கொஞ்சம் நடப்பேன் அந்த 6 கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படின்னு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லாம் இருந்தோம். அப்போ போலீஸ்கார் சொன்னார், பையனுங்களாம் சாப்பிட்டாங்களா அப்படின்னு கேட்டார். இல்லை சார், இன்னும் ஒன்றும் சாப்பிடல சார், நம்ம தான் வாங்கிக்கணும்னு ஒரு 30-20 கொடுத்தாரு. சரியாக ஞாபகம் இல்லை. வாங்கினோன்னா பயல்களுக்கு என்னமோ வாங்கி கொடுத்தேன், பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் அவரே சொன்னார், அங்கே தான் எனக்கு 7:30 ஆரம்பிக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு சாப்பாட்டுக்கு சிரமம், பக்கத்தில் சிவன் கோவில் இருக்குது கோயம்பேட்டில், அங்கே போனீங்கன்னா இந்த பிரசாதங்கள் அன்னைக்கு பிள்ளைங்களை பசி ஆற்றிக்குவீங்க, நீங்களும் சாப்பிட்டுக்குவீங்க, வேலையும் தேடிக்குவீங்கன்னு சொல்லிட்டார். சரின்னு, சரி அதுவும் நல்ல வாய்ப்பாக இருக்குது, நல்லது சொன்னால் எடுத்துக்குமேன்னு நான் உடனே அது சொன்ன கையோடு அங்கே இருந்து வெக்கேட் பண்ணி வந்துட்டோம். அங்கே இருக்க வச்சுட்டு பிள்ளைங்களை இருக்க வச்சுட்டு 2 தங்கியிருந்தேன். தங்கிட்டு சரி நம்ம இப்படியே இருக்க முடியாது, நீ அதுக்கிடையில் அந்த அண்ணா மருத்துவ இதுக்கும் போயிட்டு பார்த்துக்கறது, அந்த ஆயில் கையில் போட்டு தேய்ச்சிக்கிறது, அவங்களும் அங்கே மருந்து தருவாங்கன்ட்டு அதையும் பார்த்துக்கிட்டோம். சரி, ரெண்டு வாய்ப்பாக இருக்குது, வேலையும் கிடைச்ச மாதிரி நீயும் ஒரு வேலை பாருன்னு எங்கள் வீட்டுக்காரிட்ட, அவள் பேரில் அதான் பார்த்து ஒரு வேலையை பாரு, நானும் ஒரு ஏதோ உட்காந்து பார்க்குற மாதிரி வேலையை பார்ப்போம், குடும்ப கஷ்டத்துக்காக வந்திருக்கோம், சாப்பாடு கிடைக்குது எல்லாம் கிடைக்குது, இங்கேயே இருப்போம் தற்சமயத்துக்கு அப்படின்னு சொல்லி, மழை பெஞ்சாலும் பயம் இல்லை, பிள்ளைங்களை வச்சுட்டு அடைக்கலமாக இருந்துக்கலான்ட்டு ஒரு ஆர்வத்தில் இருந்த மேடம். ஒரு கொரியர் ஆஃபீஸ் இருக்குது, கொரியர் ஆஃபீஸுக்கு போயிட்டு வரதுக்கு நான் நடந்துக்கு போயிட்டு வர மணி 12 ஆயிடுச்சு மேடம், 10 போயிட்டு அவங்க வாய்ப்பு இல்லைன்ட்டாங்க, கால முடியாத ஆளுன்னு வந்துட்டேன். வந்த நேரம் பார்த்தா ஆட்டோக்கார ஒரு பையன் நம்ம எங்கள் மனைவியோட பேசிக்கிட்டு இருக்கோம். பேசி இப்போ என்ன சொன்னாலும் தெரியாது, நான் பக்கத்தில் நெருங்கி வந்தோன்னே ஆட்டோவை எடுத்துகிட்டு போயிட்டாப்புல கொஞ்சம் தள்ளி போயிட்டு திரும்ப அங்கிட்டிருந்து இங்கிட்டு திரும்பி நிப்பாட்டி திரும்ப பக்கத்தில் வந்து, இதான் உங்கள் வீட்டுக்காரர் அம்மானோன்னு, ஆமாண்ணே இவர் தான் இவர், இவ சொல்கிறா, ஐயோ அந்த ஆட்டோ எனக்கு வந்து சினிமா நடிகர்லாம் தெரியுமா, பெரிய பெரிய ஆஃபீஸ் எல்லாம் தெரியுமா, அவ்வளோ வசதியான ஆளாம் வந்து வேலை வாங்கி தரேங்கிறாரு, எனக்கு ஒரு வேலை வாங்கி தான் இதை நம்பிட்டேன். சரி, நம்ம ஒரு அன்பாக உதவி செய்ய போகிறாங்களே போகிறாரே, அறிமுகம் இல்லாத ஒரு வார்த்தையை சொல்லும் போது எங்கேருந்தோ எந்த மனிதன் வந்தாலும் நம்பத்தானே செய்வோம். சரி நீங்கள் வாங்க, வீடு இருக்குது, தங்கிக்குவீங்க, எங்கேனா இருந்தீங்கன்னா சங்கட்டம் அப்படின்னாரு. சரி, உதவி தானே செய்கிறாருன்னு நான் நம்பி போயிட்டேன் மேடம். போய் பிள்ளைங்களோட போயிட்டு வீட்டில் ஒரு சந்து பொந்துக்குள்ளெல்லாம் போனார், அந்த சந்து இந்த சந்துன்னு தங்க வச்சுட்டு இருக்க வச்சுட்டு இருக்க வச்ச கையோடு என்ன 5 திரும்ப ரிட்டர்ன் கூட்டிகிட்டு போகிறாரு. உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்டில் வேலை வாங்கி சொல்லியிருக்கேன், எங்கே கேக்கேனா இரு தாண்டி கோயம்பேடுக்கும் அதுக்கு எத்தனை கிலோமீட்டர்னே தெரியாது,
அப்புறம் உன்னை அங்கே கொண்டு போய் அங்கே அப்பார்ட்மெண்ட்டில் இருந்த வாட்ச்மேனுக்கிட்ட என்ன சொன்னாப்லையோ தெரில. அட்வான்ஸாக மூணு நாளாக விடலை. அது ஷிஃப்ட்டு நைட்டு பார்த்தா பகல், பகல் பார்த்தா நைட்டு, நைட்டு பார்த்தா பகல் சாப்பாடை கொடுத்துக்கிட்டு மூணு நாளாகவே விடலை. மூணு நாளாக விட்டவர் இடையில சாப்பிட்டீங்களாப்பா வந்துட்டான்னா கூட நான் மனசாரி சரி வந்து கேட்குறாருன்னு. இவர் மூணு நாளாக வரலை. இங்கே என்னமோ சம்திங்கிறாங்க. நான் அதே மாதிரி மூணு நாள் வரலன்னு நான் சொல்லாமல் கொள்ளாமல் விடியான்ட்டேன். நடந்தே வந்து இவன் இந்த குளிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னடி இப்போயுமே காலையில் குளிக்கிற நம்ம என்ன இதுக்காக சினிமாவை போகிறோம் ஏன்டி காலங்காத்தால் குளிச்சுக்கிட்டுருக்கோன்னு குளிச்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்கும் போதே பார்த்தீங்கன்னா இந்த பையன் சின்னவன் ஸ்டேரிங்கை திருப்பிக்கிட்டே இருந்தவன். அப்பா சம்பத்து மாமா எங்களை ரோஹிணி தேட்டருக்கு சினிமாவை கூப்பிட்டு கொஞ்சம் விவரம் தெரியும் போலாம் திருப்பிட்டான். ரோஹிணி தேட்டருக்கு சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போச்சு அப்படின்னு. அப்புறம் உடனே வேண்டி சார் சினிமாவுக்கு போனியான்னு சொல்லி அடிச்சு விட்டேன் மேடம். அடித்தோடனே அவன் கொண்டு போய் என்னை ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணேன். நானும் ஒரு வாரம் பத்து நாளாக எப்படியும் கூட்டிகிட்டு போயிருந்தேன். அதுக்கிடையில் ஒரு நாள் மனசு மாறி அந்த பிரச்சனை நடந்து ஒரு நாலு நாளில் திரும்ப நைஸாக பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்துட்டேன் மேடம். வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருந்தோம். மணி எட்டு எட்டரை மணி இருக்கும். அந்த சின்ன பையன் அழுதான். பையன் அழுகுறான்னு சொல்லிட்டு போனவ தான் மேடம். அவன் கொண்டு போய் எங்கடா ஒழிச்சு வச்சுக்கிறேன் அந்த கூரை வீட்டுக்கு போய் பார்க்குறேன். திருவேற்காட்டில் கொண்டு போய் ஒழிச்சு வச்சுருக்கேன். எட்டரைக்கு போனவா சரி வருவா வருவா. மணி பதினோரு மணிக்கு மேலே நான் போய் அங்கே எழுத்த விட்டு ஒரு பெரியவரை கேட்குறேன். ஆட்டோக்காரன் கூட்டிகிட்டு போய் எங்கேயோ வச்சான்னு தெரியலப்பா தெரியலன்ட்டார். எதுக்கு ஒரு வேளை திருவேற்காடு போய் பாருன்ட்டார். அதே மாதிரி விடிஞ்சு இதே பஸ் ஸ்டாண்ட்லேயே உட்காந்துருந்துட்டு விடிஞ்சு சாப்பிடாமல் கூட நடந்தே போனேன் மேடம். கொஞ்சம் கொஞ்சமாக இட ஆளுகளை கேட்டு அங்கே போய் பார்த்தோன்னே ஒரு ஸ்க்ரீன் தொங்குது. இந்த ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சென்னையில் எவ்வளோ இடங்கள் இருக்குது அது எப்படி அவர் வந்து கரெக்டாக திருவேற்காடுன்னு சொல்லி அந்த ஆள் ப்ராடு போல இருக்குப்பா. உன்னை திருவேற்காட்டில் கொண்டு வைக்கிறேன் அங்கேனா வரமாட்டான்னு சொன்னாலும் என்னமோ காதில் ஒழிஞ்சா தெரியாது. ஆனால் அவர் கரெக்டாக சொன்னார் திருவேற்காடு போப்ப அங்கேயே இருக்கிறாளான்னு. அதே மாதிரி திருவேற்காடு போகிறேன் என்னை பார்த்தோன்னே ஓடி போய் அந்த சால்வையெல்லாம் தொங்குது ஒளிகிறான். ஏய் வாழை அப்படின்னு சொல்லி அவன் ஆட்டோ எடுத்துக்கிட்டு மேலே நிற்கிறான் ரோட்டு மேலே. திரும்ப வரும்போது தான் மறுபடியும் என்ன சொல்லிட்டாங்க ஆட்டோக்காரங்க அங்கே நின்றவங்களாம், யோ அந்த பொம்பளைக்காயா நீ ஏன் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற அவள் போயிட்டாயா அவனோட நீ ஊரை பார்த்து போயா கொண்டு போடுவான் அப்படின்னோடனே பயந்துக்கிட்டு அவரே கொண்டு வந்து விட்டார் எக்மோரில். அப்போ போனவன் மேடம் இப்போ வர்றா 2018 குற்றவாளின்னு சொல்லிக்கிட்டு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்டாக ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ரெண்டு என்னை விடுங்க நான் கால் முடியலை என்னை விட்டுட்டா. நல்லா இருக்கும்போது இருந்தா கால் முடியலன்னு கால் முடியாத போது தான் இருந்து ஒரு கணவனை கண்காணிக்கணும் பராமரிக்கணும். உங்கள் பிள்ளைங்களோட அவரோட ஓடி போயிட்டாங்களா? ஆமாம் மேடம் ரெண்டு பசங்களோட. பொம்பளை பிள்ளைங்க ரெண்டையும் காவா நம்ம பராமரிக்க காவாதுன்னு கிராமத்து பாசல் சொல்லுவாங்க. நான் பராமரிக்க முடியாது நான் ஒரு டிசபிள்டு அப்படிங்கும்போது ரெண்டாவது நேரமாக அங்கே உட்காந்து காப்பாங்க சித்ரான்னு அந்த பொண்ணை. நான் இந்த பிள்ளைங்களுக்காக சுகபோகத்துக்கோ ஆசைகளுக்கோ அதுக்காக இல்லை அந்த பிள்ளைங்களை வளர்த்து ஆளாக்க. அவள் விட்டுட்டு போனாலும் அவன் பிள்ளைங்களை வளர்த்து ஆளாக்கிறக்காண்டான்னு ஒரு பெயர் வேணுமேனு தான் அந்த பிள்ளைங்களை வச்சுருந்தேன். அந்த பிள்ளைகளை சௌமியான ஒரு பொண்ணு இறந்துருச்சு மேடம் கரண்ட் ஷாக்குன்னு சொன்னாங்க அதே ஹெச்எப் கட்சியில். அதுக்கப்புறம் அது இறந்தோடனே தான் அந்த ஒரு பிள்ளைக்காவது ஒரு ஆள் இருக்கப்போ அதுவும் சின்ன இவ்வளோ இருந்துச்சு. அந்த சின்ன பொண்ணு இறந்து இவ்வளோ இருந்துச்சு 8 வயசில் அது இறந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் அங்கே எதிர்த்தாப்பில் உட்காந்துருக்க சித்ராங்கிற பொண்ணை நான் ரெண்டாம் தரமாக அதாவது வீட்டு வேலைக்காகவும் அந்த குழந்தையை பராமரிக்கிறதுக்காகவும் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் மேடம். உங்கள் மனைவி வந்து அந்த ஆட்டோக்காரரோட பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆமாம். நீங்கள் திரும்ப வீட்டுக்கு ஊருக்கு போயிட்டீங்க. ஆமாம். அதுக்கப்புறம் இங்கே எப்படி வந்தாங்க ஏன் வந்தாங்க என்ன நடந்தது? அப்போ அந்த ஆட்டோக்காரன் வந்து என்ன பண்ணுறான் இந்த இடையில நடந்தபோது இப்போ செங்கல்பட்டு வந்துட்டான் மேடம். ஆட்டோக்காரனோட செங்கல்பட்டுக்கு குடியேறி வந்துட்டாங்க. அங்கே ஒரு வீடு வாடகைக்கு எடுத்துக்கிட்டு அங்கே இருக்கும்போது ஏன் நம்பர் எப்படி தெரியும்னு தெரியாது ஏன் பழைய சிம்மு நம்பரை வாங்கி என்கிட்ட பேசும்போது நான் ஃபோனை எடுக்கலை. ஒரு இவளை எப்படியோ இவள்கிட்ட செல்லை நான் வச்சுட்டு வேலைக்கு போனப்போ இவளை எடுத்து பேசி இவளை மனசை உருக வச்சுட்டான். இவன்னா யார்? என் மனைவி, ரெண்டாவது மனைவி. இல்லை இல்லை எனக்கு ஒரு விஷயம் புரியல. அவங்க விரும்பி தான் அந்த ஆட்டோக்காரர் அவரோட ஓடி போயிட்டாங்க. திரும்ப வந்து எதுக்கு உங்ககிட்ட வாழணும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வாழலான்னு எதுக்கு வந்தாங்க? அதான் தெரியல மேடம். வீட்டுக்கு வர்றதுக்காக ஃபோன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு? அதாவது ஊருக்குள்ளே எப்படி விட மாட்டாங்க இவ்வளோ நாள் கழிச்சு வந்தா. அவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாதா? சண்டை சச்சரவு என்னாச்சு? காலில் அடிச்சிருந்தேன். ஆமாம், காலில் சரியான அடி வீக்கம் நல்லா இவ்வளோ பெருசு வீங்கி வந்துச்சு. ரெண்டாவது மனைவி என்ன சொல்லிட்டாப்புல என்ன இருந்தானே நான் பிள்ளைய ஓம் பிள்ளையா பயலுக ஓம் பயலுக. ஏய் பயலுகையா ரத்தம் தான் பாசம் இருக்காதடி. உங்கள் ரெண்டாவது மனைவி சித்ரா. ஆமாம். அவங்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களையும் கூப்பிட்டு பேசிடுவோம். பேசிடுவோம் மேடம். ஆ வாங்க சித்ரா. சொல்லுங்கள் சித்ரா. அவங்க லதா உங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்களோட முதல் மனைவி லதா ஃபோன் பண்ணி உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? என்னை வந்து கூட்டி போ இது மாதிரி ஆட்டோக்காரனை அடிச்சுக்கிட்டேன் காலில் அந்த குடியிருக்கிற அம்மானு சொன்னாங்க வந்து கூட்டி போமா
பாவம் அக்கா மாதிரி. இவ்வளவு நாளுக்கு இது நடந்தது எந்த வருஷம்? இது 2012. இவ்வளவு அழைச்சிட்டு போனது சென்னை செங்கல்பட்டுல இருந்து 2012 அழைச்சிட்டு போறோம். அதான் நான் போய் கூட்டி வந்தேன் மேடம். அதுக்குதான் இப்ப வர்றாங்க. கூட்டி வந்ததுக்கு என்னை வீட்டை விட்டு வெளியே விரட்டுறாங்க. உனக்கு ஏது வீடு? நீ என் புருஷனை நீ புடிச்சுக்கிட்டு நீ வந்து உனக்கு வீடா, நீ வீட்டை விட்டு போவோம் பிள்ளைகளை கூட்டிட்டு, எனக்கு ரெண்டு வீடுமே எனக்கு பங்கு அப்படிங்கிறாங்க மேடம். நீங்க பாவம் பார்த்து அவங்கள வீட்டுக்குள்ள விட்டீங்க. அவங்க மக அந்த பாம்பு உங்களை கொத்துது. உங்க ரெண்டு பேருக்கு குழந்தை கிடையாது. மொத்தம் எத்தனை குழந்தைங்க? மொத்தம் எனக்கு நாலு, இவங்களோட சேர்த்தா நாலு பையன், ரெண்டு ஃபீமேல். ரெண்டு ஃபீமேல தான் ஒன்னு டெத்து எக்ஸ்பெக்ட் ஆயிடுச்சு. ஒரு ஃபீமேல தான் அந்த படிச்சுக்கிட்டு இருந்த பிள்ளைய படிக்க விடாம நான் வந்து உன்னை நல்லா படிக்க வைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையும் கூட்டிட்டு போய் மேரேஜ் பண்ணி வச்சு அன் அது என்ன சொல்லுவாங்க சின்ன வயசுலயே. இப்ப அது ரெண்டு பிள்ளைகளை தூக்கிட்டு அறியும் போது இவ கல் நெஞ்சக்காரிக்கு அவ பெத்த தாய்க்கு நெஞ்சு வியாதுல அதை வளர்த்த எனக்கு தான் அது 18 வயசுக்கு முன்னாடி அந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க. எவ்வளவு வயசு இருக்கும் உங்க? 17 வயசு. 17 வயசுல இவ்வளவு பிள்ளைகளை தவிக்க விட்டு போனா கல் நெஞ்சக்காரி. இவ்வளவு பிள்ளைங்க, ரெண்டு பயலை மட்டும் தூக்கிட்டு போயிட்டா, கூட இருந்தது அவனுங்க. பொம்பளை பிள்ளைனா நான் வச்சு எப்படி பாதுகாத்துருப்பேன் இத்தனை வருஷம்? அது இப்பாச்சும் பரவாயில்ல மேடம். மத ரொம்ப இவ வரும்போதே நான் இவ்வளவு மேரேஜ் பண்ணும் போதே ஒரு கல்லு தட்டா விழுந்துருவேன் மேடம். அதுக்கப்புறம் ராய வேலூர்ல போய் இங்க என்ன பிரச்சனைன்னு வந்திருக்கீங்க? என்ன வந்து இரண்டாம் தாரமா கம்ம, அதாவது இப்ப வேற எந்த கம்பெனியும் என்ன பண்ண முடியாது மேடம். முதல் மனைவி இருக்கும்போது, இரண்டாவது மனைவி நான் உயிரோட இருக்கும்போது திருமணம் செஞ்சுட்டான், இரண்டாவது திருமணம். அப்படின்னா கேஸ் சூட்டபிளா எடுக்கும்னு அவரோட எண்ணங்கள். இதை தூண்டி விட பின்னாடி ஒரு ஆள் வேற எதுவும் அவனை சொன்னீங்கன்னா கேட்க மாட்டாங்க. உன் மேலதான் குற்றம். இது ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. வேற ஏதாவது இருக்கா? வேற ஒண்ணு இல்ல. வேற வந்து பங்கு கேக்குறா மேடம். என்ன வந்து என்ன பங்கு? வீடு பங்கு வேணுமா? சரி மேடம். 18 வருஷம், ஒரு 7 வருஷம் ஊர்ல இல்லைனாலே நான் இல்லைனாலே ஓட்டு கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. அது இதை கொண்டு வந்துருவாங்க ஒரு இதா. என்னடா 7 வருஷம் ஓடி போயிட்டானே, ஒரு 7 வருஷம் அப்படியும் போது. சரி, அதாவது என்னன்னா அவங்க வந்து இந்த வீடு வேணும், இந்த சொத்துல பங்கு வேணும்னு கேக்குறாங்க. அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து முதல் மனைவி இருக்கிறப்ப அவங்கள டைவர்ஸ் பண்ணாம இவங்கள எப்படி கட்டிக்கிட்டீங்க? அதுக்கு விளக்க சொல்லிடுறேன். இல்ல, அது ரெண்டாவது கேள்வி இல்லையா? அவங்க கேக்குறது இது புரியுது எனக்கு. இந்த ரெண்டு விஷயம் தான் அவங்க மூலமா வந்து உங்களுக்கு இப்போ பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. பிரச்சனை மேடம், கொஞ்ச நேரம் நீங்க வெயிட் பண்ணுங்க, அவங்களை கூப்பிட்டு நாம பேசுவோம். லதா இங்க வந்திருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு அவங்களை கூப்பிட்டு பேசுவோம். வாங்க லதா. நீங்க எங்க பிறந்து வளர்ந்தீங்க, எந்த ஊர்? நான் பிறந்தது வடசேரிங்க மேடம். அப்பாவுக்கு வந்து பொண்ணு கட்டினது அத்திப்பழத்துல ரெண்டாம் தரமா. அவங்களுக்கு ரெண்டாம் தரமா கல்யாணம் ஆனதுனால எங்க அப்பா என்னையும் அங்கேயே கூப்பிட்டு வந்துட்டாங்க. கூப்பிட்டு வந்ததுனால சித்தியை எனக்கு கொடுமை பண்றதுனால நான் வந்து இவங்கள ராஜாங்கிறவங்கள நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு கொஞ்ச நாள் வரலையும் சண்டை இல்லாம இருந்துச்சு. ஒரு வருஷம் கழிச்சு ரொம்ப பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா, சந்தேகப்படுறது அடிக்கிறது இப்படிமா இருந்தது. எனக்கு அம்மா அப்பாவும் கிடையாது. எங்க அப்பாவும் கொஞ்ச நாள்லயே இறந்துட்டாங்க. அப்பா இறந்துறதுமே சித்தி இங்க கிளம்பி அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. எனக்கு பாத்துக்கிறதுக்கு யாருமே ஆள் இல்ல. சரி, நம்மளுக்கு அப்பாவுக்கு அம்மாவா எல்லாமே நம்ம வீட்டுக்காரர் பாத்துக்குவாங்க அப்படிங்கறனாலதான் நான் அவங்களோட நான் இருந்தேன். இருந்ததுக்கு அப்புறம் ரொம்ப அடிச்சு ரொம்ப கொடுவம் பண்ணவும், சரி போறதுக்கு எனக்கு எந்த இடமும் இல்ல, அதனால எவ்வளவு பொறுக்கணுமோ அவ்வளவும் பொறுத்துட்டு அவரோடவே நான் இருந்தேன். வேற எங்கேயும் நான் போகல. நான் அவரோடவே இருந்து எனக்கு ரெண்டு பொண்ணு ரெண்டு பையன், நாலு பிள்ளைங்களாச்சு. நாலு பிள்ளையில மூணாவது பிள்ளையதான் கொண்டு போய் கேரளால கொண்டு போய் வெறும் 16,000 ரூபாய்க்கு வித்துட்டு வந்தாங்க. சின்ன பிள்ளைய, இது என்னது புது கதையா இருக்கு? சின்ன குழந்தைய 1.5 வயசுல கொண்டு போய் என் பையனை கொண்டு போய் வித்துட்டு வந்துட்டாங்க கேரளாவில். வித்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இது மாதிரிக்கு எங்க குழந்தை எங்கன்னு கேட்டதுக்கு, எங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருக்கிறாங்க, அவங்க கொண்டாந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு சந்தேகப்படுத்தா நான் வீட்டுல வந்து என் பையனை காணா, நீங்க எல்லாம் கேளுங்க அப்படின்னு சொன்னது பிறகுதான் விராலிமலை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதுக்கு அப்புறம் புதுக்கோட்டையில எஸ்பி ஆறுமுகத்துட்டு அங்க கம்ப்ளைண்ட் போய் அவரு தான் என் குழந்தைய மீட்டு வாங்கி கொடுத்தது. கேரளாவில கொள்ளத்துல இருந்து என் பிள்ளைய வாங்கி கொடுத்தாங்க. வாங்கி கொடுத்த கையோட இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ணாத அப்படின்னு சொல்லி அந்த சார் சொல்லி விட்டாங்க. திரும்ப என்ன பண்ணிட்டாங்க, வேலை செஞ்சு நம்ம கடனா இருக்குது, வேலை செஞ்சு பொழைக்கணும் வா அப்படின்னு சொல்லி இங்க சென்னைக்கு கூட்டிட்டு வந்தாங்க. கூட்டிட்டு வந்து என்ன அவ்வளவு பிச்சை எடுக்க, என்ன பிளாஸ்டிக் அவர்ல சோறு வாங்கிட்டு இங்க விட்டு பிள்ளைய கை நீட்டி கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுக்க விட்டா எந்த தாய் பாத்துக்கிட்டு பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு எப்படி இருப்பாங்க நீங்களே சொல்லுங்க. ஒரு பெத்த தவப்பை அந்த மாதிரிக்கு செஞ்சா அந்த சின்ன குழந்தைக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும். அவருக்கு பேரலைஸ் அட்டாக் எல்லாம் ஆயிருக்கு. அப்ப நல்லா இருந்தாரா சென்னைக்கு வரப்ப? கைகால செஞ்ச பாவத்துக்கு தான் கடவுளா 10 கைகால். இது இடையில வந்ததான் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல இருந்தே கைகால மாறி போச்சு அவருக்கு உடம்பு முடியாம. சென்னை வரப்ப நல்லா இருந்தாரா இல்ல அது பாதிக்கப்பட்டு வந்தாரா? பாதிக்கப்ப உடம்புக்கு முடியாம இருந்ததை நான் தான் காப்பாத்தி விட்டேன். அங்கேயே அந்த விராலி மலையில இருக்கிறப்பவே வந்து அவருக்கு பேரலைஸ் அட்டாக் ஆயிருக்கு. ஆமா, அதோட தான் நீங்க வந்து சென்னைக்கு வந்திருக்கீங்க. ஆமாங்க மேடம். சரி,
சென்னைக்கு வந்து வேலை செஞ்சு இங்கே ஏதாவது ஒரு வேலை பார்த்து நம்ம கடன் அடைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க. சரி, நம்ம வீட்டுக்காரர் கூப்பிட்றாரு, அவர் கூப்பிட்ற இடத்துக்கு தானே அவர் பின்னாடி தானே நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி தான் நான் அவர் கூப்பிட்ற இடத்துக்குலாம் நான் அவர் பின்னாடி வந்தேன். வர இடத்துலலாம் நீ அவனை வச்சுட்டு இருக்கிற இவனை வச்சுட்டு இருக்கிறனே இங்கே வர இடத்துலலாம் போட்டு அடிக்கிறது பேசுறது திட்டுறது ஏன் நீ எந்த ஊருமா அப்படின்னு அங்கே நான் ஆட்டோக்காரங்களே கேட்டாங்க. இது மாதிரி பிராலிமலேருந்து நாங்கள் வந்திருக்கிறோம் சார் திருச்சிக்கு, அங்கிட்டு நானே எங்கள் வீட்டுக்காரர் இங்கே வேலை சேர்த்து உழைச்சிக்கலாம்னு சொல்லி வந்தேன், எங்கள் வீட்டுக்காரர் கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்னு. இங்கே நான் உட்காந்துருங்க நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவர் ஆள் வரவே இல்லை. என் பிள்ளைங்க ரெண்டும் பசிக்கெல்லாம் அழுதுங்க. கோயம்பேடு சிவன் கோயில் வாங்கி அன்னதானம் போடுறாங்க, அங்கே போய் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடு அப்படின்னாங்க. என் ரெண்டு பசங்களையும் கூட்டிகிட்டு போய் அந்த பாத்ரூமில் குளிக்க வச்சு சோறை வாங்கி கொடுத்து என் பிள்ளைங்களை தீங்க வச்சுட்டு அங்கேயே உட்காந்துருக்கிறே வரவே இல்லை. அப்புறம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. என்ன பண்ணீங்க அப்போ? அங்கேயே வச்சுட்டு உட்காந்துருந்தேன். அங்கேயே வச்சுட்டு உட்காந்துருக்கல தான் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் ஒரு கூட்டுற அம்மா வந்து, ஏமா நீ இப்படி பிள்ளைய வச்சுட்டு உட்காந்துருக்கிறேன், ஏன் வீட்டுக்கு வா, அவங்க தேடி வந்தால் நான் உன்னை கொண்டாந்து விடுறேம்மா அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு என்ன என் பசங்களையும் கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போய் அந்த அம்மா தான் என்ன என் பிள்ளைங்களையும் 10 நாள் வரலையும் அங்கே வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இவர் தேடி வருவாருன்னு பார்த்தா கடைசியில் வந்து என்ன பண்றாரு, நீ அவனோட ஆட்டோக்காரனோட நீ ஓடி போயிட்டான்னு அங்க வந்து என்னை கல் எடுத்து மண்டே உடச்சு விடுவோம். என்ன பேர்? பேரு தெரியலங்கம்மா. ஆட்டோக்கார பேர் தெரியலையா? பேர் தெரியல, ஆனா எங்களுக்கு எங்க வீட்டுக்காரையும் வச்சுதான் காசு எல்லாம் வசூல் பண்ணி நீங்க ஊருக்கு போங்கன்னு சொல்லி அவங்க எல்லாருமே சேர்ந்துதான் கொடுத்தாங்க. ஆனா அத்தனையும் குடிச்சிட்டு ரோடு ரோடா எங்கே போனானே தெரியல, என்ன என் பிள்ளைங்களே விட்டுட்டு நான் தப்பி பொழைச்ச மாதிரிக்கு அவங்க தான் என்னை காப்பாத்தி விட்டாங்க. அந்த அம்மா தான் என்னை காப்பாத்தி விட்டு அதுக்கு பிறகுதான் நான் காசு அவங்க எனக்கு கொடுத்து என்னை பஸ் ஏற்றி விட்டு நீ பத்திரமா அவன் ஊருக்கு போய் சேரு அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் இங்க இருந்து போய் நான் நாமங்கலம் ஹாஸ்டல்ல அங்க திருச்சிக்கு போற வழியில இருக்குது அந்த ஹாஸ்டல்ல என் பிள்ளைங்களை சேர்த்து விட்டுக்கிட்டு அந்த ஹாஸ்டல்லே நானும் என் பிள்ளைங்களோடவே தங்கி சமைச்சு கொடுத்துட்டு என் பிள்ளைங்களோடவே இருந்தேன். செய்யறதெல்லாம் அவ்வளவும் அயோக்கியத்தானே பேசுறது. நடந்தது எந்த வருஷம்? வருஷம் அந்த அளவுக்கு வருஷம் தெரிஞ்சிருந்தா நான் ஏங்க மேடம் இன்னைக்கு இந்த நாள்ல ஒரு என்ன கேக்குறேன்னா ஒரு 15 வருஷம் இருக்குமா? பையனுக்கு இப்ப 19 வயசு ஆகுதுங்க மேடம். 1.5 வயசுல குழந்தைய கொண்டு போய் கொடுத்தது, 19 வருஷம் ஆகுது. இன்னொரு வழி நான் அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தையா எதுவுமே கிடையாது. என் பிள்ளைங்களை வச்சு நாங்க ஹோட்டல் கடையில வேலை அந்த ஊர்ல கொண்டு போய் விட்டீங்க. பிள்ளைங்களை கூட்டிட்டு நீங்க அந்த ஊர்ல போய் விட்டுட்டு என்ன பண்ணீங்க? விட்டுட்டு நான் வேலைக்கு காட்டு வேலைக்கு தான் போனேன். அங்க இருந்தீங்களா இல்ல வேற எங்க? நான் இருந்தேன். இவங்கதான் அடிக்கிறாங்க அப்படிங்கறதுனாலதான் நான் வேற இதுலதான் நான் ஹாஸ்டல்ல அதான் உங்கள்ட்ட சொல்றேன். ஹாஸ்டல்ல போய் இருந்தேங்க மேடம், பசங்களை படிக்க வச்சுக்கிட்டு ஹாஸ்டல்ல படிக்க வச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்க சொந்தக்காரங்க ஒருத்தர் தெரிஞ்சவங்க இது மாதிரி நம்ம பொண்ணு இங்க இருக்குதே அப்படின்னு சொல்லி சித்தப்பா வந்து ரீடிங் எடுக்க வந்துட்டு அப்பதான் அவர் பார்த்தாரு, என்னடா நம்ம பிள்ளை இங்க இருக்குதே அப்படின்னு சொல்லி அவங்க மூலியமா தான் என்ன மணப்பாறைக்கு கொண்டு கூட்டிட்டு வந்து ஹாஸ்டல்ல இருந்து என்னையும் என் பசங்களையும் கூட்டிட்டு வந்து மணப்பாறையில கொண்டாந்து விட்டு ஸ்கூல்ல என் பிள்ளைங்களை ரெண்டையும் நான் சேர்த்து விட்டு அங்கேயே படிக்க வச்சுக்கிட்டு அங்கேயே நான் நகராட்சி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். வீட்டை எடுத்திருந்தீங்களா? எப்படி வீடு? அவங்க எங்க அக்கா வீடு பார்த்து வாடகை வீடு பார்த்து கொடுத்துருக்காங்க. எங்க அக்கா வீட்டுக்கிட்டதான் நான் இருக்கிறேன். அக்கானா கொஞ்சம் இப்படி சொந்தக்காரவங்க, தூரத்து சொந்தம், தூரத்து சொந்தம். என்னோட கூட பிறந்தவங்களும் யாரும் கிடையாது. நான் பிறந்ததுமே எங்க அம்மா இறந்துட்டாங்க. எங்க அம்மா கருப்பா சாப்பான்னு கூட எனக்கு தெரியாது. நான் தாய் தாப்பு இல்லாம நான் வளர்ந்தேன். நான் ஒரே பொண்ணுதான். எனக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறது என் ரெண்டு பிள்ளைங்களை தர வேற எனக்கு யாருமே கிடையாது. அப்ப என் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க, எனக்கு வெளி உலகம்னா என்னன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு நான் இவ்வளவு எல்லாம் உட்காந்துருக்கணும்னு அவசியமே இல்லை. நான் எங்க போய் சொல்லணும்? சரி, உங்களுக்கு செங்கல்பட்டுன்னு ஒரு ஊரு தெரியுமா? செங்கல்பட்டுன்னு ஒரு ஊரு எனக்கு தெரியாதுங்க மேடம். நான் தான் வேலைக்கு அங்கங்க வேலைக்கு என் பிள்ளைங்களை கூட்டிட்டு போய் வேலை பாக்குறாங்க பாத்தீங்களா, அந்த கம்பெனிகள் எல்லாம் வேலை ஆளுங்க வச்சு வேலை செய்யறாங்க பாத்தீங்களா, என் பிள்ளைங்களை வச்சுட்டு அங்க செட்டு மாதிரி இருக்குது. அந்த அம்மாங்களோட நான் வேலை பார்ப்பேன், வீட்டுக்கு அவங்களோட கூட்டிட்டு வருவாங்க. நான் தனியா நான் பிள்ளைங்களை வச்சுட்டு நான் என்னங்க மேடம் ஒத்தையா நான் எப்படி இருக்க முடியும்? அது மெட்ராஸ்ல எவ்வளவு பெரிய ஊரு, நான் வந்து ரெண்டு சின்ன பிள்ளைங்களையும் வச்சுக்கிட்டு நான் எப்படி இங்க மேடம் நான் தனியா நான் அவங்களோட இருக்க முடியும்? உங்களுக்கு செங்கல்பட்டு தெரியாது, திருவேற்காடு ஒரு ஊர் தெரியுமா? தெரியுங்க மேடம். என் உயிரை என் பிள்ளையும் காப்பாத்துறதுக்கு கோயிலுக்கு என் பிள்ளைங்களை கூட்டிட்டு நான் நடந்தே போயிட்டேன். நான் கோயிலுக்கு என் பிள்ளைங்களை நடந்தே கூட்டிட்டு போயிட்டேன். அடிச்சு மண்டையை உடச்சு விட்டான். உடச்சு விடவும் இங்க நம்ம பிள்ளைங்களே நம்மளே கொண்டுருவாங்களோ என்னமா அப்படிங்கிற பயத்துல நான் என் பிள்ளைங்களை கூட்டிட்டு நான் கோயிலுக்கு போயிட்டேன். நான் திருவேற்காடு ஊர் பேர் தெரியும்ல? தெரியுங்க மேடம். ஒவ்வொருத்தங்களையா நடந்து ஒவ்வொருத்தங்கள்ட்டே கேட்டு கோயில் எங்க இருக்குது கோயில் எங்க இருக்குதுன்னு. உங்களுக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கா திருவேற்காடுக்கும் உங்களுக்கும்? இல்லங்க மேடம். நீங்க நடந்தே போனீங்களா செங்கல்பட்டு திருவேற்காடு? ஒவ்வொருத்தங்கள்ட்ட கேட்டுதாங்க மேடம் நான் போனேன். நான் வேலைக்கு இது மாதிரி நான் உண்மையதான் சொன்னேன், நான் போய் சொல்லல. இது மாதிரி என் வீட்டுக்காரர் வந்து இப்படி என்னை விட்டுட்டு போயிட்டாருங்க, ஏதாவது வேலை செஞ்சு நான் கொஞ்சம் காசு எடுத்துக்கிட்டேன்னா என் பிள்ளைங்களை கூட்டிட்டு என் ஊரை பார்த்து நான் போயிடுறேன், எனக்கு எந்த இதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லி அங்க இப்ப என்ன மாதிரி அங்கிட்ட ரோட்ல வேலை பாக்குறவங்களோட தான் என் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு இருந்தேன். நான் வந்து போய் சொல்லி இப்போ அப்படி இருக்கணும்னு எனக்கு ஒன்னும் இது இல்லைங்க மேடம். இல்ல இல்ல, நீங்க உண்மை சொல்றீங்கன்னு அது நீங்க அடிக்கடிக்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்ல, உண்மைதான் சொல்றீங்க இல்லையா. திருவேற்காடு போனீங்க, அதுக்கப்புறம்? அதுக்கப்புறம் இவங்க எங்க வீட்டுக்காரர் வந்தாரு, வந்து கூட்டிட்டு வந்து
கொடுத்து வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், உன்னை நம்பி நான் வர முடியாது, நீ இங்கே எல்லாத்துக்கு முன்னாடியே நான் அடிச்சு கையை மண்டையை உடச்சு விட்டேன், உன்னை நம்பி நான் எப்படி வர்றது, நீ ஊர்ல இருந்து ஆளுங்களை கூட்டிட்டு வா, நான் அப்பதான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்ப நான் அங்கேயே உட்காந்துக்கிட்டேன். நான் வரல, நான் ஊர்ல போய் வேற ஒருத்தவங்களோட ஓடி போயிருச்சு, என் ஆள் வச்சு அடிச்சுட்டா, நான் தப்பிச்சேன் பொழச்சனும் முடியாந்துட்டேன்னு வாயை திறக்கிறது பூரா போய் விட்டுட்டு எங்களை போன கையோட நீ எப்படி கல்யாணம் பண்ண, நீ தானே கல்யாணம் பண்ணி அந்த பொண்டாட்டி பிள்ளையோட வாழ்ந்துட்டு இருக்கிறேன், நான் என் பிள்ளைங்களை வச்சு தானே வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், நான் யார கல்யாணம் பண்ணிருக்கிறேன் சொல்லுங்க, என் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு ஹோட்டல் கடையில வேலை பார்த்துட்டு நாங்க மூணு பேரும் ஹோட்டல் கடையில வேலை பாக்குறோம், என் பிள்ளைங்க நானும் நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு நாங்க மூணு பேரும் வர்றோம், இவன் வாழ்ந்துகிட்டு இருக்கிறானா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன்னு சொல்லுங்க மேடம். சரி, உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அந்த பிள்ளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி போயிருச்சுங்க மேடம். எத்தனை வயசுல கல்யாணம்? அந்த பிள்ளைக்கு ஒரு 19 வயசு இருக்குங்க மேடம். என்னங்கிட்ட தான் கூட்டிட்டு வந்து ஸ்கூல்ல படிக்க வச்சுக்கிட்டு இருந்தேன், மூணு பேருமே ஒரே ஸ்கூலுக்கு தான் போய். 19 வயசு தானா கன்ஃபார்மா சொல்றீங்களா? 19 வயசு தாங்க மேடம் இருக்கு. இப்ப இருக்கிற வயசு இப்ப அந்த பிள்ளைக்கு, பெரிய பையனுக்கு 24 வயசு, அந்த பிள்ளைக்கு 26 வயசு இருக்குங்க மேடம். ரெண்டு பேரும் உங்ககிட்ட தான் இருக்காங்களா? ஆமா மேடம், ரெண்டு பிள்ளைங்களும் என்கிட்ட தான் இருந்தது. இருந்தது நான் தான் பாத்துக்கிட்டேன். இருக்காங்க இப்போ? இப்போ ஒரு பையன் தான் கொடுமைப்படுத்துறாருன்னு குழந்தைங்களோட போயிட்டீங்க, நீங்க புருஷன் வேண்டாம், ஏன்னா குடும்பப்படுத்துறவரு கூட எப்படி வாழுதுன்னு நீங்க போயிட்டீங்க. இப்ப எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? எதுக்காக இல்லைங்க மேடம், வீடு வந்து கவர்மெண்ட்ல வந்து என் பேருக்கு வந்த வீடு, கலைஞர் கொடுத்த சார் அவங்க கொடுத்த வீடு என்னோட பேரில் வந்தது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு ஓடி போயிட்டாங்க, பிள்ளைங்களெல்லாம் வச்சுட்டு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், என்னோட கால் ஊனமாக இருக்குது, இந்த வீடு எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி என் பேரில் இருந்த வீடை வந்து இவங்க பேரில் வீட்டு வசதியே போட்டுக்கிட்டாங்க. நான் அவங்கள்ட்ட சண்டைக்கு போல எதுக்கும் போல, இப்போ எனக்குன்னு வீடு இரு, எனக்கு கொடுத்த வீடை எனக்கு கொடுத்துருங்க, நானும் என் பிள்ளைங்களும் இருந்துக்கிறேன், உங்கள்ட்ட எந்த சண்டை ஒம்புக்கும் நாங்கள் வரல அப்படின்னு தான் நாங்கள் கேட்குறோம், வேற எதையுமே நான் கேட்கலையங்க, என் பிள்ளைங்களை வச்சுட்டு கஷ்டப்படுறேன் வாடகை வீடு. சரிம்மா, உங்கள் கஷ்டம் புரியுது. நீங்க வேற என்னெல்லாம் குற்றச்சாட்டு உங்க கணவன் மேல வைக்கிறீங்க? நிறைய இருக்குதுங்க மேடம், எது எடுத்தாலும் கொண்டு போய் விக்கிறது, லேடிஸ் இதுல ரொம்ப மோசம், குடும்பமே அப்பனுமானு ரொம்ப மோசம், அடிக்கிறது விரட்டி விடுறது, பார்த்தா அடுத்த செகண்டே பார்த்தா ஒரு பொம்பளை வீட்டுக்குள்ள கூட்டி கொண்டாந்து வச்சுக்கிறது, கேட்டோம்னாக்க என்ன சந்தேகப்பட, நீ அவனை வச்சுக்கிற இவனை வச்சுக்கிறான்னு என்ன போட்டு அடிக்கிறது, யாராவது கேட்டாங்கன்னா நீ வீட்டை கூட்டிட்டு போ, உனக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு அசிங்க அசிங்கமா கேட்கறது, யாராவது எனக்கு சப்போர்ட் பண்ணி கேட்க வந்தாங்கன்னா கேட்குறவங்களும் அசிங்க அசிங்கமாக பேசுகிறேன், எனக்கு யாரும் கேட்பாங்க, எனக்கு அம்மா அப்பா கிடையாது, அண்ணன் தம்பி கிடையாது, பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டால் கேட்குறவங்களெல்லாம் நீ அவங்கள வச்சுக்கிற இவங்கள வச்சுக்கிறேன்னு போட்டு விடிய விடிய பின்னாடி போட்டு அடிக்கிற, என் மண்டையை பாருங்க எவ்வளோ அடி அடித்து எத்தனை தையல் போட்டுக்கிட்டு கையை ஒடிச்சு விட்டு அத்தனையும் சைஸு இவன்கிட்ட தாங்க மேடம் இருந்தேன், நான் செய்கிற தப்பு எல்லாம் செஞ்சுட்டு, ஆனால் நடிப்புலாம் நம்பர் ஒன்று, இவனை மாதிரி வேற யாரும் உலகத்தில் நடிக்க மாட்டாங்க. சரிம்மா, அதாவது நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, உங்கள் கணவனோட ரெண்டாவது மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி ஆட்டோக்காரரு செங்கல்பட்டில் அவர் கூட நான் இருந்தேன், அப்போ என்னை போட்டு அடித்து கொடுமைப்படுத்தினாரு, காலெல்லாம் அடித்து அடிப்பட்டு கஷ்டத்தில் இருக்கேன், நான் இங்கே வரணும்னு சொல்லி நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுனீங்களா? நான் அப்போல்லாம் என்கிட்ட ஃபோனே கிடையாதுங்க மேடம், நாங்கள் ஃபோனே கிடையாது, அவங்கள்ட்ட நான் பேசவே கிடையாது, என்னோட எங்களை கூட பார்த்துக்கிட்டாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் இவங்கள்ட்ட பேசியிருப்பாங்களே தவிர எங்கள்கிட்ட ஃபோன் நம்பரே கிடையாது. எங்களை பாத்துக்கிட்டாங்க பாருங்க, லட்சுமின்னு அவங்க அப்பா, அவங்க பொன்னமராதி, அவங்க சென்னையில தான் அவங்க இருந்தாங்க, அவங்க தான் எங்களை கூட்டி கொண்டு போய் வச்சிருந்தாங்க, அவங்க வீட்டுல தான் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், எவ்வளவோ வீடு வாசல். எத்தனை வருஷமா அங்க இருந்தீங்க? அங்க 3 வருஷமா இருந்தேன், நான் அவங்களோடவே 3 வருஷமா இருந்தேன், அதுக்கப்புறமா நான் இங்க கொண்டாந்து என்னை விட்டுட்டாங்க, மணப்பாறையில கொண்டாந்து விட்டுட்டாங்க. காலில் அடிபட்டிருக்குல்ல? என் காலில் எதுவுமே அடிபடலைங்க மேடம், என் காலில் எதுவுமே அடிபடலை, என் கால் கை நல்லா இருக்கு, நல்லா இருக்கனால தான் நான் உழைச்சி நான் சாப்பிட்றேன், என் பிள்ளை இன்னைக்கு இவ்வளோ தூரத்துக்கு ஒரு பையனை காலேஜ் முடிக்க வச்சுட்டு ஒருத்தர் 12வது வரையிலும் 490 மார்க் எடுத்துருக்கிறேன், அவனை காலேஜில் சேர்க்க முடியாமல் என் பிள்ளைங்க வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், இன்னொரு வரலையும் 1 ரூபாய் காசு அப்பேங்கிற முறையில் அவன் என்ன பார்த்துருப்பானு நீங்கள் பிள்ளைங்களை கூப்பிட்டு கேளுங்க வந்திருக்கிறானுங்க. உங்கள் கணவன் மேலே உங்களுக்கு கிடைச்ச அந்த வீட்டை வந்து அவர் எடுத்துக்கிட்டாருன்னு சொல்கிறீங்க, அது ஒரு குற்றச்சாட்டு, வேற என்ன நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அவங்க மேலே? நான் வேற எதுவும் நான் குற்றச்சாட்டு நான் எதுவும் சொல்லுங்க மேடம், நடந்தது நடந்து போச்சு, எங்களுக்கு வந்து அந்த வீட்டை மட்டும் நாங்க வீட்டுல வந்து இருந்துக்கிறோம், நீங்க எந்த சண்டை உம்புக்கும் வர வேண்டாம், இன்னொரு வீடு இருக்குது நீங்க அந்த வீட்டுல இருந்துக்கங்க, எங்களுக்கு வந்த வீட்டுல நாங்க இருந்துக்கிறோம், நானும் என் பிள்ளையும் இருந்துக்கிறோம், வாடகை என்னால கொடுத்து இருக்க முடியல, என் பிள்ளையும் படிக்க வைக்க முடியாம போச்சு, அதனால நானும் என் பசங்களும் அந்த வீட்டுல இருந்துக்கிறோம், நீங்க அந்த வீட்டுல இருந்துக்கங்கன்னு இதைதான் நாங்க கேக்குறோம், அந்த வீட்டை நான் எப்படி விடுறது, உனக்கு எப்படி உரிமையாகும் அப்படின்னு சொல்லி நாங்க அங்க இருக்கிறோம், அங்கதான் போய் குடியிருக்கிறோம், வந்து குண்ணு குடத்தை தூக்கி போட்டு உடைக்குது, அதை தூ அந்த இன்னொரு அம்மா வந்து ரெண்டாவது வைப்பு அதை தூக்கி போட்டு உனக்கு என்னடா வீடு அப்படின்னு பிள்ளைய அசிங்க அசிங்கமா பேசுது, வந்து அடிக்க வருது பிள்ளைய, இந்த பையன் வந்திருக்கிறான் கேளுங்க,
வீடியோட எடுத்து வச்சிருக்கா. சரிம்மா புரியுது. உங்களுக்கு வந்து உங்க கணவன் வேண்டாம். எனக்கு வேணாங்க மேடம். எனக்கு வீடு தான் வேணும். எனக்கு வீடு தான் வேணும். எனக்கு வேற என்ன உரிமை எதிர்பார்க்கறீங்க? எனக்கு வேற எதுமே வேணாங்க மேடம். வீடு மட்டும் என்னோட பேர்ல இருக்கு. கணவன் வேண்டாம், வீடு மட்டும் தான் எனக்கு. வீடு மட்டும் தான் வேணும். எனக்கு கணவரும் வேண்டவே வேண்டாம். இத்தனை வருஷமா நான் என் பிள்ளைங்களை காப்பாத்திட்டு. சரிம்மா அவரே கூப்பிட்டு நாம நேர்ல கேட்டுருவோம். சரியா? நீங்க எவ்வளவு குற்றச்சாட்டுகளை சொன்னீங்க, ஆனா அவங்க வேற விதமா சொல்றாங்க. அது என்ன? குற்றங்களை மறைக்கிறதுக்கு எது வேணாலும் சொல்லலாம். இல்லை நேரில் உட்காந்துக்க பேசுங்க. குற்றங்களை வந்து நான் மறைக்கவே கிடையாது. நம்ம என்ன தப்பு பண்ணணும் அப்படிங்கறத மட்டும் தான் சொல்லணும். நீ எல்லாத்துக்கு முன்னாடி இந்த அங்க நடிக்கிற நடிப்பு, அங்க நடிக்கிற நடிப்பு இங்க வந்து நடிக்கணும். அங்கிருந்து வரையில கால் நல்லா நடந்து வருது, ஆளுங்களை பார்த்தது அந்த காலை இழுத்துட்டு வருது. அது என்ன நடிப்புங்கிறது எனக்கு தான் தெரியும். உனக்கு என்ன வேணாலும் குழந்தைய நீங்க வித்திட்டீங்க, கொண்டு போய் கேரளால வித்திங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்ல? 2004ல கேரளா போயிருந்தேன் மேடம். கொஞ்சம் அமைதியா இருங்க. இப்ப அப்சண்ட் ஆறதுக்கு முன்ன கூட்டி கேரளா போயிருந்தேன். கேரளா போயிட்டு இப்படிதான் விட்டுட்டு போனா ஏதாவது வாங்கிட்டு வரேன்னு சொன்னா எவனாவது ஆட்டோக்காரன எவனோ தெரிஞ்சவனா பேசிக்கிட்டு இருக்கும் போது யாரு அப்படின்னா பாபுன்னு அந்தாலும் கேரளாவும். அப்ப பேசிக்கிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா அவரு தான் சாப்பாடு எல்லாம் வாங்கி, பொம்பளை ஆளுங்க இருந்தா சில ஆளுகள்லாம் உதவி செய்ய பாப்பா சாப்பிடுப்பா கஷ்டப்படுறீங்க அப்படின்னு. அப்படி பண்ணும் போதுதான் மேடம் இந்த மாதிரி கொண்டு போய் 16,000 ரூபாய்க்கு நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த ஆள் கூட்டிட்டு போய் லாலுன்னு ஒருத்தர் என்ன நடந்தது? போயிருக்கும் போது கொல்லம்னு ஒரு ஊர்ல தங்கியிருந்தேன் மேடம். யாரெல்லாம் போயிருந்தீங்க? நானும் மனைவி பிள்ளைங்களோட. இவங்களோட? ஆமா. சரி, எத்தனை பிள்ளைங்க? ரெண்டு பயல்களோட. ரெண்டு பிள்ளைங்க. சரி, பொம்பளை பிள்ளைங்களா? அம்மாட்ட அப்போ போயிருக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோக்காரரு பாபு கேரளாக்காரரு பழக்கமாகறாரு. நாங்கள் உட்காந்துருக்கும் போது சாப்பாடு வாங்கி தர்றது, போகிறது, குளிக்க கூட்டிகிட்டு போகிறது, ஆற்றுக்கு எல்லா உதவி செய்கிறாரு மேடம். இன்னொரு மூலியமா லாலுன்னு ஒரு ஆள் மூலியமா வந்து எங்கள்கிட்ட இந்த பிள்ளைய கொடுங்க, நீங்கள் உங்கள் கஷ்டத்துக்கு பணம் தர்றேன் அப்படின்னு அவராக சொன்னார் மேடம். உங்ககிட்ட அவராக சொன்னார்? சொன்னார். இல்லை பையன் நல்லா, இந்த சின்ன பையன் இப்போ வந்திருக்கான்ல அவன் நல்லா இருப்பான். அப்போ யோசிச்சு பார்த்துட்டு கஷ்டப்படுறேன், நம்மளும் கஷ்டப்படுறேன், அவங்க எப்படி சொல்லிட்டாங்க அன்னைக்கு சாரு கூட அதுன்னு சொன்னார். கஷ்டப்படுறோம், என்னுடைய ஒரு பிள்ளையாவது நல்லபடி நல்லபடியாக வளரட்டும், நம்மளால் வளர்க்க முடியல, நானும் கால முடியாமல் ஆகிட்டேன் அப்படின்னு ஒரு மனிதாபிமானத்தில் அதை செஞ்சோம் மேடம். அப்புறம் எங்கள் அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணி எஸ்பி ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி. ஒரு நிமிஷம் தெளிவாக சொல்லுங்கள். மனிதாபிமானத்தோடு அதை செஞ்சீங்க, குழந்தையே கொடுத்தீங்க, பணம் வாங்கினீங்க, 16,000 ரூபாய் பணம் வாங்கினீங்க, அதை தெளிவாக சொல்லுங்க. செஞ்சேன்னு மறைக்கிறீங்க? செஞ்சு அது அது விற்கணும்னு விற்கலை மேடம். அவங்க நாங்கள் வளர்க்குறவங்க பெரிய கோடீஸ்வரி வசதியானவங்க, எங்களுக்கு பிள்ளை இல்லைன்னு கேட்டாங்க. அப்போ உங்களுக்கு மனசு வந்து நீங்கள் அப்படியே கொடுத்துருக்கலாமே, ஏன் பணம் வாங்கினீங்க? பணம் வாங்கினா அது விற்பதான அர்த்தம். அது உண்மை, நீங்கள் சொல்லுங்க. ஆமாம், உங்கள் நிலைமை கஷ்டப்படுறியப்பா, இந்த கஷ்டத்தில் இருக்கியப்பா, உன் குழந்தை ரொம்ப அழகாக இருக்கானே, எனக்கு கொடுத்துரு அப்படின்னவே 16,000 பேரம் பேசியிருக்காங்க. பேரம் பேசலை மேடம், அன்பா கொடுத்தது ஊருக்கு போகிறது, விற்பனைன்னு கிடையாது. அது நீங்கள் பெத்த பிள்ளைய அன்பா கொடுத்தானே கேட்டுக்குங்க. நீங்கள் பணம் வாங்கினது தப்பா? தவறுதான் மேடம். பணம் விற்பனைக்குன்னு வாங்கலாம், குழந்தைய வித்தனும் வாங்கலை அந்த நாளிதெல்லாம். ஏங்க நீங்க யாரு? அவங்க சொந்தமா? குழந்தைய வந்து நாங்க பாத்துக்கிறோம் பத்திரமா, இது உதவிக்கு வச்சுக்கோங்க. நீங்க பெத்த குழந்தை நம்பி, அதுவும்
பாஷை தெரியாத ஊர். உங்களுக்கு சென்னையே தெரியல, புதுசாக வந்திருக்கோம், இந்த காலை வச்சுட்டு கஷ்டப்பட்டோம், என் பொண்டாட்டி வச்சுட்டு போ அப்படியெல்லாம் சொன்னீங்கல்ல. பாஷை தெரியாத ஊர், இடமே தெரியாது, யாரோ ஒருத்தர் வராரோ ஊரெல்லாம் சுற்றி காட்டுறாரா, குளிக்க கூட்டிகிட்டு போகிறாரா, சாப்பாடு கொடுக்குறாரா, அந்த சாப்பாடே முதல்ல உங்களுக்கு புதுசு. ஆமாம், சாப்பாடு புதுக்கோட்டை சாப்பாடோ அங்கே வித்தியாசம், அதுவே புதுசு. அதையும் சாப்பிட்றீங்க, பாசமாக ஒருத்தவங்க நமக்கு முன்ன பேர் தெரியாது, அட்ரஸ் கிடையாது, ஒன்றுமே தெரியாது, சொந்த பந்தங்களே நம்பி குழந்தைங்களை விடமாட்டாங்க இப்போல்லாம். அப்போ நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்கன்னா அது என்னங்க, அது என்ன முறை அது சொல்லுங்க. கொடுத்து ஐயோ, நான் விற்பனைக்குன்னு இல்லை மேடம், ரெண்டு பேரும் சேர்ந்து தான் செஞ்சோம். இன்னைக்கு அவள் இந்த இடத்துல இருந்து சொல்லணுங்கிறதுக்காக என்ன ஒரு குற்றவாளி? அதை நீங்கள் சொன்னீங்களா முதல்ல? அவங்க சொன்னாங்கல்ல, லதாவும் கூட இருந்து கொடுத்தாங்களா? ரெண்டு பேரும் தான், எல்லாரும் தானே ஒன்றா இருக்கிறோம், தனியா எப்படி மேடம் வாங்குவாங்க? நீங்க ரெண்டு பேருமே கூட இருந்து குடுத்தீங்களா? இல்லங்க மேடம், இவங்க குழந்தை இவங்க அப்பாவும் இவங்களும் தூக்கிட்டு போனாங்க, பெரிய பெண் வச்சிருந்த இடத்துல உட்கார்ந்து நாங்க வரேன்னு சொல்லிட்டு போனாங்க. போயிட்டு இருந்து தான் சொல்றாரு ரத்தா. உண்மைய பேசலாம் நேருக்கு நேர். நீங்க சொல்றீங்க இல்லங்க, ஒரு நிமிஷம் சார் பிளீஸ். பொய்ய பிராட பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கிற நேர பார்த்து பேசுங்க, உடம்பே போய் தாண்டா. சரியான பொம்பளை பொறுக்கி போயடா, ஒண்ணு போய் நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். என்னென்ன தப்பு செஞ்சாங்களோ அது மறைக்க முடியாது, மறைக்க முடியாது, தெய்வத்துக்கு முன்னாடியே ஒரு தப்பு உங்களுக்கு வந்துருச்சு சரியா, அது நீங்க சொல்லல ஆரம்பத்துல. அடுத்தது சொல்லுங்க. என்ன வந்து வீடு கொடு, எனக்கு பங்கு கொடுன்ட்டு இப்ப 18 வருஷம் கழிச்சு வந்து என்ன ஆள் வச்சு மிரட்டுறா மேடம் வீட்டில். லதா, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இவர் ஒரு விஷயம் சொல்றாரு, ஒரு ஆட்டோக்காரரோட நீங்க வாழ்ந்துட்டு இருந்ததா சொல்றாரு. நான் சொல்றதாங்க மேடம் உண்மை, என் பிள்ளைங்க மேல சத்தியமா, இவனை தவிர நான் வேற யாரோட நான் வாழவே கிடையாது, அப்படி ஒரு பேரும் கிடையாது. அதுக்கு இவனாவது கல்யாணம் பண்ணி அந்த பொண்டாட்டி பிள்ளைங்களோட வாழ்ந்துகிட்டு இருக்கா, நான் என் பிள்ளைங்களுக்காக நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நிஜமா பொய்யா? என் பிள்ளைங்களை கூப்பிட்டு கேளுங்க, என் பிள்ளைங்களை கூப்பிட்டு கேளுங்க, என் பிள்ளைங்க வந்துருக்கானுங்க. அவங்க சொல்லுவாங்க, ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க பாலும் பிள்ளைய அவள் வந்து வளர்த்தா, அதில் ஒன்றும் இறந்து போச்சு, ஒன்று தான் 17 வயசுலேயே போய் கல்யாணம் பண்ணி வச்சு ரெண்டை தூக்கிக்கிட்டு அலையுது. இந்த வயசுலேயே திரும்ப கணிச்சு இல்லை, அவங்க 19 வயசுல கல்யாணம், 17 வயசு 12 வயசு படிக்கும்போது எத்தனை வயசு மேடம்? 12th எக்ஸாம் கூட எழுதலை, மணப்பாரில் தான் படிச்சிருக்கோம். 17 வயசுலாம் கிடையாது. நீ எந்த பொய் ரிப்போர்ட்ல, நீ 1000 என் மேல பொய் சொன்னாலும் சரி, ரிப்போர்ட்ல சொல்லும்போது ஏ ராஜா அந்த பிள்ளை கொழுப்பு. சரி ஓகே, 12th படிக்கிறப்ப கல்யாணம் ஆச்சு அந்த பொண்ணுக்கு? 12th படிக்கும் போது இல்லைங்க மேடம், 12th முடிச்சு ஒரு அங்கிட்டு ஒரு திரும்ப பரிச்சு எழுத சொன்னேன், ஒரு 6 மாசம் 7 மாசம் இருக்கும். அதாவது 12th வந்து ஃபெயில் ஆயிட்டாங்களா? ஒரு படத்துல ஃபெயில் ஆயிட்டாங்க, அதை திரும்ப எழுத சொன்னி. திரும்ப நான் எழுத சொன்னேன், திரும்ப நான் பணம் கட்டுறேன், நீ எழுதுமா அப்படின்னு. மூணு பேரும் ஒரே ஸ்கூலுக்கு தான் போவாங்க, பயலுங்க ரெண்டு பேரும், பாப்பாவும் மூணு பேரும் ஒரே ஸ்கூலுக்கு தான் போவாங்க. திரும்ப எழுத சொன்னதுக்கு பணம் கட்ட முடியலம்மா உன்னால அப்படின்னுச்சு. நான் ஃபைனான்ஸ் வாங்கி நான் உனக்கு பணம் கட்டுறேன், நீ படி. சரி, பொண்ணு பிறந்த தேதி என்ன, அதுவாது ஞாபகம் இருக்கா? எனக்கு தெரியலங்க மேடம், நான் படிக்கல, எனக்கு பிறந்த தேதி எதுவுமே தெரியல. அந்த எல்லாமே 18/1/1996 மேடம், 96. இப்ப வேணா 22, 23, 24 கூட இருக்கலாம், அன்னைக்கு டேட்டுக்கும் படிச்ச டேட்டுக்கும் நான் கணக்கு. கல்யாணமாக எவ்வளோ வருஷம் ஆச்சு? ரெண்டு பிள்ளைங்க இருக்கு மேடம், இப்ப திரும்பவும் கணிச்சிவா இருக்குது, புதுக்கோட்டை ஜிஹெச்ல இருக்கு, நான் போய் பார்க்கல மேடம், உங்கள்கிட்ட அப்போ தான் சொன்னேன். பொண்ணுக்கு இப்ப கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது? பொண்ணுக்கு நான் பண்ணி வைக்கலையே, அவ்வளோ பண்ணி வச்சு ஹாஸ்டல்ல இருந்து கூட்டிட்டு போய். எத்தனை வருஷம் ஆகுது? நான் கல்யாணம் பண்ணி வைக்கலங்க மேடம், அந்த பிள்ளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போயிருச்சு. நான் கல்யாணம் பண்ணி வைக்கலங்க மேடம், அந்த பிள்ளைய இஷ்டப்பட்டு ஓடிருச்சு. நான் 2 வருஷமா நான் அந்த பிள்ளைகிட்ட பேச்சு வார்த்தையே இல்லை. நம்பிட்டாருன்றதுக்கு அவ்வளவு வேதனைப்பட்டீங்க, ஒரு பொம்பளை புள்ள பத்திரமா பாதுகாப்பா நான் வளர்த்தேங்க மேடம், யாரோட இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணிச்சுன்னா அது எப்படி வேடிக்கை பாப்பீங்களா? நீ தானடா விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்ற, நேரா பார்த்து பேசுறா,
ஏய் பொறுக்கி நீ தான்டா கொண்டாந்து இங்க மெட்ராஸ்ல கொண்டாந்து என்னைய பிள்ளைல அம்மோட விட்டுட்டு போனே இப்போ ஏன்டா ஓடி பேர்ச்சு விட்டுட்டு பேர்ச்சு நீ எதுக்குடா போய் சொல்ற எதுக்கு போய் சொல்ற நீங்க தான் கோச்சு விட்டு சண்டை போட்டு அடிப்ப அடிச்சிட்டு எங்க சித்தி வீட்டுக்கு போனாக்க ஓடி பேர்ச்சு இங்க இல்ல அப்படி சொல்லி இவக்கு வேற ஒரு பொம்பளைய கூட்டி கொண்டாந்து வீட்டுல வச்சு எப்படி உரிமையா பேசுறா பாருங்க ஒண்ணுமே நடக்காத குற்றவாளி மாதிரி 18 வருஷம் 2005 18 10 என் பிள்ளைங்க வந்தானே உன கேக்குறேன் நீ தான்டா சாவனா உன்னை வித்து நீ கொண்டு போய் வித்துட்டு வந்த பாத்தியா அவன் மட்டும் இருந்தானா நீ அவ்வளவுதான் நீ அவன் வராம இருக்கிற அது வரல நீ சந்தோஷம் நினைச்சுக்கோ நீ பண்ண கொடுமை எல்லாம் பெத்த பிள்ளைங்களே பிச்சை எடுக்க விட்ட இப்ப இருக்கிறவள கொண்டு போய் வித்துட்டு போ அவன் போலீஸ் கார கொடுத்தாருன்னு சொன்னல்ல காசு ஒரு நிமிஷம் சைக்காலஜிஸ்ட் காவியா மேம் இப்ப இங்க நடக்கிற விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க மேம் இப்போ இது வந்து ஒருத்தங்க மேல ஒருத்தங்க பழிதான் போட்டுட்டு இருக்காங்க ஸோ அதை விட்டு வந்து சரி நம்ம எப்படி வந்து இதை சால்வ் பண்ணலாம் நம்ம எப்படி எடுத்துட்டு போகலான்னு பார்த்தா நல்லா இருக்கும் அதுவும் இல்லாமல் இவங்க பழி போட 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 என்ன ஆகும் இது கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு பாதிக்கும் ஏன்னா இதை ஆல்ரெடி வந்து சின்ன வயசுலேருந்தே அவங்க எல்லாமே பார்த்து இந்த கஷ்டம் எல்லாமே பார்த்துட்டு தான் இருப்பாங்க ஸோ இங்கேயும் வந்துட்டு எல்லார் முன்னாடியும் வந்துட்டு இதே சண்டே போடுறாங்க அவங்க எந்த பிரச்சனையும் வந்து சால்வ் பண்ண பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படிம்போது அவங்க என்னடா இது இங்கேயும் இப்படி தான் போகுமா வாழ்க்கை பூரா இப்படி தான் போகுமா அப்படின்றது இருக்கும் இதை விட்டு அவங்க வந்து சரி நம்ம எப்படி இதை வந்து இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணிட்டு நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தா நல்லாயிருக்கும் அட்வொகேட் உமா மேம் நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா மனுதாரர் வந்து ராஜனா இருந்தால் கூட எனக்குனுமோ அவர் சொற்களில் வந்து உண்மை இருக்கிற மாதிரி தெரியல ஏன்னா அவர் அவர் செஞ்சது வந்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டார் இந்த ரெண்டாவது கல்யாணம் முதல் மனைவி உயிரோடு இருக்கும்போது எந்த விதமான டைவர்ஸ் வாங்கலை எந்த விதமான சட்டப்பூர்வமாக எதுவுமே பண்ணாமல் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அதை மறைக்கிறதுக்காக அவர் வந்து இந்த அம்மா வந்து இன்னொருத்தனும் எங்கே போனாலும் அவர் சொல்கிறது பாருங்க அந்த சிவன் கோயில்கிட்ட வந்து அவர் வந்து எங்கேயோ வேலை செஞ்ச மாதிரி சொல்லலை அங்கே போய் நான் பிச்சை எடுத்தேன் அங்கே வாங்கி சாப்பிட்டேன் அப்படிதான் சொல்றாரு கேரளாலையும் ஆட்டோ டிரைவர் செங்கல்பட்டு இங்கேயும் ஆட்டோ டிரைவர் கிட்ட ஏதோ பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்றாரு அதே மாதிரி இங்கேயும் வந்து ஏதோ ஒரு ஆட்டோ டிரைவர் இவங்க இவர் பேசுறது எதுவுமே வந்து எனக்கு வந்து நம்பகத்தன்மையா படலை இன்னொன்று என்னன்னு கேட்டா அந்த பொண்ணு லவ் மேரேஜ் பண்ணியிருக்கா இவர் தான் வேணும்னு சொல்லி எல்லாரையும் விட்டுட்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டு இவரோடய வாழ்ந்து கூடவே இருந்து அவருக்கு எல்லா சவரட்சி பண்ணி கால் வந்து விளங்காம போயிருக்கும் பொழுது கூடவே இருந்து எல்லாமே பண்ணியிருக்காவோ அப்படி பண்ணி இருந்து அவர் வந்து சென்னைக்கு வா பிழைக்க போலான் பொழுது அவரை நம்பி அவருடைய ஒரே வார்த்தையை மட்டுமே நம்பி குழந்தைங்களையும் அழிச்சுட்டு அவர் வந்திருக்கா ஆனா அவர் வந்து அந்த அம்மாவுக்கு என்ன கொடுத்துருக்காருன்னா எல்லார்கிட்டயும் கை நீட்டி பிச்சை எடுக்க வச்சிருக்கிறார் அந்த குழந்தைங்களும் பிச்சை எடுக்கும்பொழுதுதான் அந்த அம்மாவுக்கு வந்து மனசு ரொம்ப உருகி போயிருக்கு இனிமேல் இவரோட இருந்தாக்கா நம்ம குழந்தைங்களும் பிச்சை எடுக்க வேண்டி வரும் இது நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல போய் வேலை செஞ்சு பிழைச்சிக்கலாம்னு அந்த அம்மா நினைச்சிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் என்னுடைய அசம்ஷன் இன்னொன்னு என்னன்னா அவர் ஆரம்பத்திலேருந்து அவர் பேசுனதுல வந்து நம்பகத்தன்மை இல்லைன்றது இன்னொன்று ஏன்னு சொல்கிறேன்னா தன்னுடைய பெத்த குழந்தையே வந்து வித்திருக்கிறார் அந்த வித்த விஷயத்தை அவர் சொல்லவே இல்லை சில விஷயங்கள் நான் அந்த அம்மா கிட்ட வந்து கிளாரிஃபை பண்ணோம் அந்த போர்ஷனை டோட்டலா மறைச்சிட்டார் அந்த வித்த காசையும் அவர் தான் எடுத்துட்டு இருக்கிறார் அந்த விஷயத்தையும் அவர் மறைச்சிட்டாரு இன்னொன்னு அந்த அந்த வீடு அலாட் பண்ணது வந்து கவர்மெண்ட்னால அலாட் பண்ணப்பட்டிருக்கு அது வந்து அந்த அம்மா பேர்ல லதா பேர்ல தான் அலாட் ஆயிருக்கு லதா பேர்ல அலாட் ஆனது வந்து இவர் வந்து கிளைம் பண்றது வந்து உண்மையானவராக இருக்கும் பட்சத்துல ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் வந்து குழந்தைங்களுக்காக குடும்பம் நடத்துறோம் அப்படின்னு சொல்லலாம் அது வேற விஷயம் அவர் வந்து தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் மறந்து போய் இன்னொருத்தனுடைய மனைவியோட குடும்பம் நடத்திட்டு இருக்கார் அவர் செஞ்ச கல்யாணமே வந்து செல்லாது ஃபர்ஸ்ட் முதல்ல அந்த அம்மா வந்து இன்னொருத்தரோட அது இவருக்கும் இந்த அம்மாக்குமே விவாகரத்து ஆகலை அப்புறம் இன்னொருத்தருடைய மனைவியா இல்லை எப்படி கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு அதுவும் செல்லாது அதெல்லாம் மறைக்கிறதுக்காக தான் இவர் இதை சொல்லின்னு இருக்காரு இன்னொன்று அந்த வீடு ஏதோ சொன்னாரு அது அந்த லதா பேர்ல அலாட் ஆயிருக்குன்றது அந்த வீடு சம்பந்தமா வேற ஏதாவது காசு ஏதாவது வாங்கியிருக்காரு அவரு ஆமா மேடம் கவர்மெண்ட்ல வந்து வீடு பராமரிக்க 50,000 ரூபாய் கொடுத்தாங்க அதை சும்மா வெறும் பெயிண்ட் மட்டும் அடிச்சு விட்டு அந்த கதவை போடல அந்த ஜல்லி இடிஞ்சதெல்லாம் எதையுமே செய்யல எதையுமே பார்க்காம இந்த பணத்தை வச்சு வீட்டு வசதியை இவங்க பேருக்கு போட்டாங்க அவ ஓடி போயிட்டா வேற ஒருத்தனோட நான் பிள்ளைங்களை வச்சுட்டு கஷ்டப்படுறேன் பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியல இந்த வீடு தான் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த தலைவர்கிட்ட போய் சொல்லி வீட்டு வசதியை இவங்க பேருக்கு போட்டுட்டாங்க ஆனா பிள்ளைங்களை வச்சு பார்த்தது நானும் ஆனா பிள்ளைங்களை விட்டுட்டு ஓடி போயிட்டா இந்த வீடு எனக்கு தான் வேணும் பிள்ளைங்களை வச்சுட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவ்வளவு போய் சொல்லி வீட்டு வசதியை இவங்க பேருக்கு வாங்கிக்கிட்டாங்க வாங்கினதே எல்லாமே சித்திராங்கிறவங்க
ஆதார் அட்டை சரி அதோட இணைச்சு கொண்டு போய் கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இவர் வந்து இதுவே ஒரு ஆள் மாறாட்டம் மாதிரி தான் பண்ணியிருக்காரு. சித்ரான்ற ஒரு பெண்மணியோட பேரை போட்டு ஆதார் அட்டையை இணைச்சு கொடுத்துருக்கிறாரு. இதுவே ஒரு தப்பு. ஆக்சுவலி வந்து ப்ராப்பர்ட்டி வந்து இந்த அம்மா பேரில் இருக்கு, லதா பேரில் இருக்கு. அதை வந்து இவர் கேட்கறதுக்கு என்ன, சித்ரா வந்து கேட்கறதுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. ஐயா உங்கள் பேர்? என் பேர் குமாரசாமி. இந்த வீடை யாருக்கு அலாட் பண்ண வீடுங்க? வீடு 2005 அலாட் பண்ணது வந்து லதாவுக்கு, இந்த அம்மாவுக்கு. லதாவுக்கு தான், கரெக்டுங்களா? வீடு அப்போ முகாம் போடையில் எல்லாருமே மனு கொடுத்த வீடு வேணும். அப்போ போய் இவங்க தான் வந்து அப்ளை பண்ணாங்க. கொடுத்தது அப்ளிகேஷன் இவங்க தான் கொடுத்தது. 1900 எந்த வருஷம் சார்? 89 ஒன்றரை வருஷம் ஆச்சு அணிச்சு இல்லையா? 93 தான் சமத்துவபுரம் ராலிமலை அலாட் ஆனது. 98 ஓப்பன். அதாவது நீங்க ரெண்டு பேர் ஒன்னா இருக்கும் போது அந்த வீடு லதா பேர்ல அப்ளை பண்ணிருக்கீங்க. ஆமா மேடம். ஒத்துக்கிட்டீங்களா? ஆமா சொல்லுங்க. அப்ப ஆக லதாவுக்கு கொடுக்கப்பட்ட வீடு தான். வீடு லதாவுக்கு கொடுக்கப்பட்டதுதான். லதா பேர்ல தான் அலாட் ஆயிருக்குது. லதா பேர்ல அலாட் ஆயிருக்கு அப்படின் பொழுது இவரு லதாவோட நல்லபடியாக குடும்பம் நடத்தி இருந்தாருன்னா இவர் வந்து ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு ஒரு கணவனா கூடவே இருந்து குடும்பத்தை நல்லபடியாக பார்த்து குழந்தைங்களை நல்லபடியாக வளர்த்து எல்லாமே பண்ணியிருந்தாருனா ஒரு கணவனாக வந்து சரி அந்த அம்மா பேரில் அலாட்டா, பொதுவாக ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் பேரில் அலாட் ஆகும் அப்படின்றதுனால இவர் பேரில் அலாட் ஆகலைன்னு சொல்லலாம். ஆனால் இவர் குடும்பத்தையே விட்டுட்டு இன்னொருத்தரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அதனால் அந்த அம்மா பேரில் இருக்கிறத வந்து இவர் கேட்குறதுக்கு எந்த விதமான அருகதையே இல்லை. இவர் லதாவுக்கு அந்த வீட்டோட உரிமை கிடச்சிடுச்சு. அந்த வீடு அவங்களுக்கு தான் சொந்தம். இன்னும் அவங்க வந்து மனைவிங்கிற உரிமையை கொண்டாடலாம். ஏன்னா முதல் மனைவிங்கிற உரிமை அவங்களுக்கு தான் இருக்குது. அவங்களுக்கு தான் சட்டமும் உதவி பண்ணும். குழந்தைகளுக்கு உண்டான சொத்துக்கள், குழந்தைகளுக்கு என்ன வேணுமோ அது கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும். இது அவர் கொடுத்தே ஆகணும். இதெல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு நாம் ஆசீர்வாதம் பண்ணுவோம். எல்லாரும் மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.